இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் குறுவை நெற்பயிரில் தூர்க்கட்டும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான முப்பத்தி ஐந்து கிலோ யூரியாவுடன் சாம்பல் சத்து உரமான பத்து கிலோ ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும் தற்போது உள்ள தட்பவெப்ப நிலையின் காரணமாக பருத்தியில் வளர்ச்சி குன்றி சிவப்பு நிற இலைகள் தோன்றுவதற்கு காரணமான மெக்னீசியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இலைவழி தெளிப்பாக இரண்டு சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் ஒரு சதவீதம் யூரியா மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் ஜிங்க் சல்பேட் உரத்தினை தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் பயிர் விளைச்சலை இருபது சதவீதம் உயர்த்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அதிகரிக்க மற்றும் பூக்கள் உதிர்வதை தவிர்க்க பூக்கும் பருவத்தில் பயறு ஒண்டர் இரண்டு கிலோவை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் அன்னாசிப்பழம் பழப்பயிர்களில் ஒன்றான பழ சாகுபடிக்கு களிமண் பூமியாக இருப்பின் நல்ல வடிகால் வசதி இருந்தால் பயிர் செய்யலாம் கியூ குவின் மொரீசியஸ் ஆகிய ரகங்கள் பழ சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும் பயிர் பெருக்கம் செய்வதற்கு பக்கக் கன்றுகள் கொண்டைகள் மேல் கன்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன இவைகளுள் பக்க கன்றுகள் தான் வருகின்றன நடவு செய்யும் பொழுது கன்றுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி முப்பது சென்டிமீட்டராகவும் வரிசைகளுக்கு இடையிலுள்ள தூரம் அறுபது சென்டிமீட்டர் ஆகவும் இரண்டு வரிசைகளுக்கு இடையிலுள்ள தூரம் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கும்படி வேண்டும் ஒரு எக்டருக்கு தொழுபுரம் நாற்பது முதல் ஐம்பது டன் இட வேண்டும் பின்பு செடி ஒன்றிற்கு யூரியா பதினாறு கிராம் சூப்பர் பாஸ்பேட் நான்கு கிராம் ஆஃப் பொட்டாஷ் பன்னிரண்டு கிராம் என்ற அளவில் இரு சமமாக பிரித்து கன்று நட்ட ஆறாவது மாதம் ஒரு முறையும் பன்னிரெண்டாவது மாதம் ஒரு முறையும் இட வேண்டும் பூ பூக்க ஆரம்பித்து பதினெட்டு முதல் இருபத்து நான்கு மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும் பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறிய பின் அறுவடை செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு சுமார் ஐம்பது டன் அன்னாசி பழங்களை மகசூலாக பெற முடியும்